வணக்கம், நான் டாக்டர் தேவி சரவண்யா பேசுகிறேன். நிறைய பேர் வந்து சைனஸ் அட்டைஸ் பிரச்சனைனால அவஸ்திப்பட்டு இருக்கோம். 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா அந்த சைனஸ் கூடயே ட்ராவல் பண்ணி வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியே பழகி போயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ்லருந்தான் நம்ம ரிலீஃப் ஆயிடலாம், அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை போட்டுட்டு அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க தொடர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே பல வருஷமா, 20 வருஷமா 30 வருஷமா, இல்லை ஒரு சில பேர் 40-50 வருஷமாக கூட அந்த சைனசைட்டிஸோடையே அவங்க வந்து இருந்துகிட்டே இருக்காங்க, அதோடைய வாழ்க்கை நடத்திட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு பரிபூர்ண தீர்வு இல்லையா, இதுக்கு ஒரு நிரந்தரமான குணம் இல்லையா அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் வந்து நம்ம சைனசைட்டிஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சைனஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை எலும்பில், நம்மளுடைய கபால எலும்பில் 4 ஜோடி காற்றறைகள் வந்து இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரான்டல் சைனஸ், இந்த இடத்துல வந்து மேக்ஸிலரி ஒரு பேரானாசல் சைனஸ், இந்த இடத்துல ஒரு 2 குழி இருக்கும். இங்கே குழி, இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து எத்மாய்ட் சைனஸ், பீனாய்ட் சைனஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தலை எலும்புக்குள்ளே வந்து இன்னும் 2 ஜோடி குழிகள் வந்து இருக்கும். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 ஜோடி காற்றறைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த காற்றறைகளில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்மளுக்கு காற்று தான் நம்மளுக்கு சுற்றிட்டு வரும், சலனமாயிட்டு இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு அங்கனக்குள்ளே நம்மளுக்கு நீர், சளி, மியூக்கஸ் இது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தங்கி இன்ஃபெக்ஷன் ஆக்கிறது தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக அந்த இடத்துல காற்று இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீர், சளி அதெல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் காரணம் வந்து நம்மளுக்கு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, தூசி, துகள் இந்த மாதிரி மாசுபடுந்த இடத்துல வந்து நம்ம அதிக நேரமாக நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். அந்த அலர்ஜினால் நம்மளுக்கு IgE லெவல், இந்த மாதிரி இம்யூனோ பாடிஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாயிரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் லைனிங் வந்து எபித்தீலியல் செல்ஸ்னால நம்மளுக்கு உருவாகியிருக்கும். அதை வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக்கிரும். ஒரு செல் வீங்கி இருக்கும், ஒரு செல் சுருங்கி இருக்கும், அந்த மாதிரி மியூக்கஸ் லைனிங்கே வந்து இர்ரெகுலராக இருக்கும். அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுனால அதிலிருந்தும் நம்மளுக்கு வந்து சளி, நீர் எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுக்கு அங்கக்குள்ளே தங்கி இருந்துக்கும். சில பேர்த்துக்கு அது அப்படியே வந்து மூக்கு வழியாக வெளியே ட்ரைன் அவுட் ஆகி வரும். இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சீசன் வாரியாக வர ஆரம்பிச்சிடும். பனிக்காலம், குளிர்காலம் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு சைனசைட்டிஸ் ட்ரபிள் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஏசியில் அதிகம் நேரம் உட்காந்துட்டுருக்கிறதுனால, அந்த குளிர்ச்சியான ஒரு அறைக்குள்ளே வந்து அதிக நேரம் உட்காந்துட்டுருக்கிறதுனால தலைவலி ஏற்பட்டு தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு சைனசைட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சோன்னே ஈர தண்ணியில் கை விட்டாலோ, இல்லை பாத்ரூமில் போய் அந்த ஈர தரையில் காலை வச்சாலோ, இல்லை சில பேர்த்துக்கு வந்து குளிச்ச உடனே, தலை குளிச்ச உடனே உடனே அவங்களுக்கு வந்து தும்மல் போட்டுட்டு சைனசைட்டிஸ் ட்ரபிள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு குளிர்ந்த நீரையோ, குளிர்ந்த ஜூஸையோ, ஒரு சில்லுன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து ஏதாவது பழம் எடுத்து ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு சைனசைட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டஸ்ட்டு, அதே மாதிரி சில பேர் வந்து பெட் அனிமல்ஸ்லாம் வளர்த்துவாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த முடி, அதில் இருக்கக்கூடிய தூசிகள், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கிருமிகள் அது எல்லாமே நம்மளுக்கு மூக்கு வழியாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு சைனசைட்டிஸ் அலர்ஜி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் பொருட்கள், பால், அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எது யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே அலர்ஜி ஏற்பட்டு சைனசைட்டிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவு வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு ஏதாவது ஒரு ஃபுட் அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேர்க்கடலை ஒத்துக்காமல் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஃபிஷ் ஒத்துக்காமல் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவுகள் வந்து ஒவ்வாமை ஏற்படுறதுனாலையும் சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நான் ஏசியில் போகிறதில்ல, குளிர்ந்த பொருட்கள் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, இருந்தாலும் எனக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு சைனசைட்டிஸ் ஏற்படுது அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலை முடியை வந்து உணர்த்தாமல் அப்படியே துண்டை போட்டு முடிஞ்சு வச்சுருவாங்க. அதில் அந்த நீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ஏரியாக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே இறங்கி அது அந்த சைனஸ் குழிகளில் போய் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அதன் மூலமாகவும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து அழுவாங்க.
எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் வருதோ அப்படின்னா அதிகமாக அழுதுருவாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து கண்ணீர் அப்படியே வந்து அடக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லையும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாமிட்டிங் அதிக அளவு நம்மளுக்கு வந்துச்சுனாலும், இல்லை அந்த வாமிட் அடக்கிறதுக்கு நம்ம அதிகமாக ஏதாவது ஒரு மாத்திரைகள் போட்டாலும், இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள், அல்சர், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலும் அதை தொடர்ந்தும் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உருவாகும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும், அதிக நேரம் தூங்கிட்டே இருந்தாலும் அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா தலானி வந்து ஒய்யாரமாக வச்சு ஒரு 3-4 தலானி வச்சு தூங்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தலானியே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி வச்சு தூங்குவாங்க. இந்த மாதிரி தலையணையை வந்து ரொம்ப உயர்த்தி தூங்கினாலும், அதை வந்து ரொம்ப தாழ்த்தி தூங்கினாலும் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஊர் மாறி மாறி போவாங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் ஸ்ட்ரெஸ்னால அந்த டயர்ட்னாலையும், அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மலினமான நீரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுனாலும், தண்ணி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் ஒரு சில உடம்புகளுக்கு வந்து செட் ஆகாமல் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படும். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன். எனக்கு ஈசிங் இருந்தது. 9 வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் வந்து காலையிலையும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது 1 மாதம்தான் ஆகிறது. அரிசி மருத்துவமனை வந்து இப்போது 1 மாதத்திற்கெல்லாம் 2 முறை தான் இங்கே எடுத்தேன். சாதாரணமாக இருந்தால் இங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மழையில் நடந்ததாலையும் இன்னொரு 2 வாட்டி நான் எடுத்தேன். தலைபாரம் நிறைய இருக்கும் முன்னாடி. இப்போ இந்த மருந்து எடுத்தப்படு தலைபாரம் சுத்தமாக இல்லை. இந்த மருத்துவ சிகிச்சை எடுத்து மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஏகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 07300574144.